மன்னார் மாவட்டத்தில் தற்பொழுது பெரும்போக்கு அறுவடைகள் பல பிரதேசங்களிலும் இடம்பெற்று வரும் நேரத்தில் உழவு இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் போன்றவற்றுக்கான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் மன்னார் மாவட்டத்தில் நெல் அறுவடையை மேற்கொண்டு வருகின்ற விவசாயிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இதேவேளை அதிகூடிய விவசாய பிரதேசமாக காணப்படும் நானாட்டான் மற்றும் முருங்கன் பகுதிகளிலும் தற்பொழுது அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அறுவடைக்கு தேவையான உழவு இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் போன்றவற்றுக்கான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நானாட்டானில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையத்தில் டீசலை பெற்றுக்கொள்வதற்காக நானாட்டான் முசலி பிரதேச விவசாயிகள் இன்றைய தினம் அதிகாலை 4 மணியிலிருந்து டீசலை பெற்றுக்கொள்ள கேன்களுடன் வரிசையில் காத்து நிற்கின்றனர். மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் பசலை இல்லாமல் ரசாயன பசலை இல்லாமல் இந்த மாட்டு அதை இதை போட்டு நாங்கள் இப்போ வெள்ளாமல் செய்து இந்த பெற்ற தருவாயில் எங்களுக்கு டீசல் இல்லை. இப்போ நாங்கள் டீசல் இல்லாமலுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வரிசையில் நின்று கேன்களில் டீசல் அடிப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இந்த டீசல் நானாட்டான் எம்பிசிஎஸ்ல அதுவும் டீசல் முடிஞ்சுது. எனவே நாங்கள் இந்த வேளாண்மையை எப்படி வெட்டுவது என்பது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் மக்கள் தவித்து கொண்டிருக்கின்றோம். இதேவேளை 2022 பெரும்போகத்தில் நெற்செய்கைக்கு தேவையான 38,500 மெட்ரிக் டன் பொட்டாசியம் உரம் அல்லது பொட்டாசியம் குளோரைட்டு உரங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச போட்டி ஏல முறைப்படி உரங்களில் அளவு இறக்குமதி செய்யப்பட்டு அரச உரமானியத்தின் கீழ் விநியோகிக்கப்படும். விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது.